பேங்க்ல கொள்ளையடிச்சவனை பார்த்திருக்கோம், கொள்ளையடிச்சு பேங்க் நடத்துறவனை பார்த்திருக்கீங்களா? அதாவது உறவுகளே, மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருக்கிறாரு. யாருன்னா இந்த மருமகன் ஒருத்தர் இருப்பார், யாருன்னா ஸ்டாலினுக்கு மருமகன், ரொம்ப நல்ல மனுஷன். ஏன்னா 15 கோடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் கட்டுவார், 40,000 ரூபாய்க்கு தான் டிஷர்ட் போடுவார், அப்படிங்கிற மாதிரி வலைதளங்களில் பல நிகழ்ச்சிகள் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. எல்லாம் கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி சும்மா இருந்த அண்ணாமலையை சொரிஞ்சு விட்டு வாட்ச் என்ன ரேட்டு வருது, பெல்ட் என்ன ரேட்டு வருது, டிஷர்ட் என்ன ரேட்டு வருது, இப்போ தோல் உரிச்சு தொங்க விட்டுருந்தாரு அண்ணாமலை. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருமை நண்பர் மாரிதாஸ் அவர்கள் வந்து அவர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் நல்லா சுரண்டியாச்சு, மக்கள்கிட்ட இருக்க பணத்தெல்லாம் சுரண்டியாச்சு. ஏற்கனவே கருணாநிதி ஒருவர் வந்து பாதையை சுரண்டினாரு, மிச்சம் மீதாரியும் இந்த ஸ்டாலின் சுரண்டிட்டார் போல தெரியுது. ஏன்னா அப்படித்தான் வலைதளவாசிகள் சொல்கிறாங்க, மாரிதாஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே இருக்க பணத்தெல்லாம் சுரண்டி கொண்டு போய் ஐரோப்பாவிலேயோ எங்கேயோ போய் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வச்சு நடத்த போகிறாங்களாம். பேங்க்கு பேங்க்ல கொள்ளையடிச்சோம் நிறைய பார்த்துருக்குறோம், ஆனா கொள்ளையடிச்சு பேங்க் நடத்துறவங்களும் இங்க தான் பாக்குறோம் உலகத்திலே முத முதன்னு. அண்ணாமலை அதாவது மன்னிக்கணும், மாரிதாஸ் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து தெல்ல தெளிவா புள்ளி விவரத்தோடு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா மேக்சிமம் வந்து இப்ப மருமகனை பார்க்கணும்னா நீங்க தமிழகத்திலயோ இந்தியாவிலயோ பார்க்க முடியாது, 90%. ஒன்னு ஐரோப்பா, இல்லைன்னா ஆஸ்திரேலியா, இல்லைன்னா அமெரிக்கா, இல்லைன்னா லண்டன், அப்படிங்கிற மாதிரி இடத்துல தான் வந்து அவரை பார்க்க முடியுதாமா. இதையும் வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து அவருடைய தகவல் வந்து சொல்லியிருக்கிறாரு. மாரிதாஸ் அவர்கள் என்னதான் தகவல் சொன்னாலும் தெரிவித்தாலும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் நம்ம சொன்னாலும் 200 ரூபாய்க்கு குவாட்டரை கொடுத்து ஏமாத்தி போடுறாங்க. பொத்தா முதுவை பார்த்தா நாங்கள் விகுதி வச்சுக்கிட்டே ஏமாத்தி போடுறோம்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கேன் திமுகவில், ஏமாத்துறேன்னு சொல்றீங்க, அதுவே உனக்கு அசிங்கம் தானே, அதே உனக்கு புரியலையா? இன்னைக்கு நீ ஏமாத்துறா, உன் குடும்பத்தை நாளைக்கு இன்னொருத்த ஏமாத்த போறேன். இதுதான் பகவத்கீதை, இதுதான் சனாதானம். இது தெரியுமா? அது தெரியாது. இந்த சனாதானத்தை வேற இருப்போங்கிற ஒரு கும்பலையும் கூட சேர்த்துட்டு வேற தெரியுறீங்க. என்னத்த சொல்ல, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு ஒரே அடியை அடிச்சுட்டு போயிட்டாங்க அன்னைக்கே. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு தெரியல, பட்டு அனுபவிக்கும் போது தெரியும். ஏற்கனவே ஜெகத்து ரக்ஷனா அவர் ஒரு 25,000 கோடி ரூபா இலங்கையில் முதலீடு பண்ணி எல்லாம் கோயந்தாவாகி போச்சுன்னு சொன்ன மாதிரி ஒரு தகவல் வேற வந்துச்சு. போச்சா, இங்க அடிச்சு அங்கே போச்சா, அந்த நாடு உருப்படலை. அதே மாதிரி இந்த நபர் இங்கேருந்து போய் இங்கே இருக்க பணத்தை சுருட்டி ஏழை மக்கள் வகுத்துல பூரா அடிச்சு கொண்டு